ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். 55 அடி 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம். கோயில் வளாகம் தரைநிலத்தில் கொஞ்சம் பெரியது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதிக்கு எதிரே துவஜஸ்தம்பம், கருடாழ்வார் மற்றும் பலிபீடம் உள்ளது. வரலாறு மற்றும் கல்வெட்டுகளில் இக்கோயில் 1974-75 கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியுடன் தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவருக்கு காட்டப்பட்டது. 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவர் காலத்தில் சிதைந்த கோயில் தலத்தின் எச்சங்களில் புதிய கோவிலுக்கான அகழ்வாராய்ச்சியின் போது 1 மணி, 1 தட்டு, 1 விளக்கு, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் 5.5 அடி உயர மகாவிஷ்ணு மற்றும் 1 கல்வெட்டு, கல் அகழ்வாராய்ச்சியின் போது 1 புனித பிரயோக சக்கரமும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆஞ்சநேயருடன் சக்கரத்தாழ்வார், வேதாந்த தேசிகர், ஸ்ரீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள், ஆண்டாள், ராமானுஜர் மற்றும் கோதண்டராமர் ஆகியோருக்கான சந்நிதி உள்ளது. சக்கரத்தாழ்வார் சந்நிதி வேத சக்கர விமானத்துடன் கூடிய தேர் போல் கட்டப்பட்டுள்ளது. பின்புறம் நரசிம்மர் 5 முகடுகளுடன் கூடிய ஆதிசேஷன் மீது அமர்ந்துள்ளார். நவநீத கிருஷ்ணன் சந்நிதி எண்கோண வடிவில் பூகோள வடிவிலான விமானத்துடன் வடக்கு பக்கத்தில் வைணவ தெய்வங்களுடன் கூடிய கோயில் வளாகத்தில் உள்ளது. இந்த சந்நிதியை சுற்றி மரப்பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இக்கோயிலின் ஆதார பீடத்தில் உள்ள சுதர்சன இயந்திரம் காஞ்சி ஸ்ரீ ஜெயச்சந்திர சரஸ்வதி சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்குள்ள ராமானுஜரும் ஸ்ரீனிவாசரும் திருப்பதியில் இருந்து வரப்பெற்றவை. ஸ்ரீராமர் திருப்பதியில் உள்ளது போலவே சற்று தலையை சாய்த்த வண்ணம் காட்சியளிக்கிறார். மூலவர் லட்சுமி நரசிம்மனாக சதுர்புஜத்துடன் காட்சி தருகிறார். உற்சவர் சதுர்புஜத்துடன் ஒரே தாயாருடன் காட்சி தருகிறார். சடாரி நாக வடிவில் அமைந்துள்ளது. பிரதோஷ நரசிம்மர், இது போன்ற அமைப்பை சிங்கப்பெருமாள் கோயிலில் காணலாம். இவருக்கு பிரதோஷ பூஜை நடைபெறுவதால் இவர் பிரதோஷ நரசிம்மர் என்ற பெயருடன் காட்சி தருகிறார். பூமியிலிருந்து கிடைக்கப்பெற்ற பிரார்த்தனை சக்கரம் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு எதிரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் இதில் கையை வைத்து கொண்டு தங்கள் கஷ்டங்களை கூறி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன என்பது பலரின் அனுபவம். இங்கு தை மாதத்தில் நடக்கும் மாங்கல்ய சரடு உற்சவம் மிகவும் விசேஷமானது. அன்று பெருமாளிடமிருந்து பெறப்பெற்ற மாங்கல்ய சரடை கட்டிக்கொண்டால் சுமங்கலிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கல்யாணமாகாத கன்னிகைகளுக்கு திருமண பிராப்தியும் ஏற்படும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நவநீத கிருஷ்ணரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.